வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் வானிலை காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திர கரையோரம் மற்றும் தெற்கு ஒடிசா கரையோரத்தை ஒட்டி நகர்கிறது இது ஒடிசா கரையோரமாக வடக்கு நோக்கி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் அது தரையேறும் இருபத்தி ஐந்தாம் தேதி தற்பொழுதே இந்த காற்றழு காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறலாம் இதற்கு மேலெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பில்லை இதன் காரணமாக கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் அதாவது வடக்கு ஆந்திர பிரதே பிரதேசம் மற்றும் வட தமிழகம் மத்திய வங்கக்கடல் பகுதி வடக்கு அந்தமான் கடல் பகுதி மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் மட்டுமே காற்று இருக்கும் கடலூருக்கு தெற்கே காற்று அச்சுறுத்தல் ஏதுமில்லை ஆகவே தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் விகடா சந்திக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏதுமில்லை இல்லை மீன்பிடிக்கலாம் ஆனால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி கடல் சென்னை திருவள்ளூரிலிருந்து ஆந்திர கடலோரப் பகுதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டாம் கொஞ்சம் காற்று ஐம்பத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் தவிர பெரிய அச்சுறுத்தல் ஏதுமில்லை பெரிய புயல் காற்று ஏதுமில்லை ஆனால் ஆந்திர பிரதேச கடலோரத்துக்கு செல்ல வேண்டாம் காற்று கொஞ்சம் சவாலாக இருக்கும் மன்னார் வளைகுடாவில் இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் மாலை நேரத்தில் பிற்பகல் நேரத்தில் ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று அவ்வப்பொழுது வீசலாம் இதனால் பிளாஸ்டிக் கட்டுமரம் போன்ற படகுகளுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் அந்த நேரத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மண்ணால் வளைகுடா பகுதி மட்டும் குமரிக்கடல் அரபிக்கடல் பகுதிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை இம்மாத இறுதி வரைக்கும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அந்த அச்சுறுத்தலும் இருக்காது வரக்கூடிய இருபத்தைந்து காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி மேகத்தை உருவாக்கக்கூடிய சுழற்சி கடல் சுழற்சி கிடையாது அதையனால அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து மாத இறுதி வரைக்கும் மீன்பிடிப்பதற்கு சாதகமான காலங்கள் தான் இருந்தாலும் தொடர்ந்து வானிலையுடன் இணைந்திருக்க வேண்டும் அனைத்து மீனவர்களும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு தொடர்பில் இருக்க வேண்டும் கடலில் இறங்கினாலும் அடுத்த மீனவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சங்கிலி தொடர்போல் அப்படியே கரைக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலங்கள் வானிலை மாற்ற காலம் மழைக்காலம் வங் கடலிலே வங்கக் கடலிலே சிஸ்டங்கள் உருவாகக்கூடிய காலம் ஆகையினால நீங்கள் எந்த நேரமும் வானிலுடன் இணைந்திருக்க வேண்டும் மீன்வளத்துறையும் வானிலை ஆய்வுத்துறையும் கொடுக்கக்கூடிய தகவலை கேட்டறிந்து அதற்கு அந்த எச்சரிக்கையை அறிந்து அவர்கள் வழிதடத்தின்படி கடலுக்குள் இறங்க வேண்டும் நம்முடைய வானிலறிக்கையும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களை எல்லாம் சரி செய்து விடுங்கள் நவம்பர் முதல் வாரத்திலிருந்து வங்கக்கடல் சவாலான கடலாக இருக்கும் வானிலையுடன் இணைந்திருந்து அறிவிக்கையை கேட்டு திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி